நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஷோ எங்கேயும் சமையல் வித் மீ கார்த்திக். நம்ம நிகழ்ச்சியில் ரொம்பவே சந்தோஷமாக நீங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாலு செக்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருப்போம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒன்று ஒன்றும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு செக்மெண்ட்டை தான் இருக்கணும். ஏன்னா நாங்கள் அந்தமாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கணும் அப்படின்னு வச்சிங்களேன், எல்லாமே பக்கத்து பக்கத்துலேயே இல்லைங்க, எல்லாமே எங்கே இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு அந்த பெஸ்ட் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக கொடுப்போம். அந்த நாலு செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு சமையல், சமையல் .com, செஃப் சாய்ஸ், பாட்டி வைத்தியம். ஒன்று ஒன்றுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டு சமையல் அப்படின்னாலே ஒரு இல்லத்தரசிகள், ஒரு ஒரு ஊரில் இருக்க ஒரு இல்லத்தரசிகள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, அவங்க ஊரோட ஃபேமஸ் இல்லை அவங்க ஏரியாவோட ஃபேமஸ்ஸு ஒரு டிஷ்ஷை சமைச்சு கொடுப்பாங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது சமையல் .com ரேஷ்மா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் மூலிமாவோ, வாட்ஸ்அப் மூலிமாவோ, இல்லைனா வந்து மெயில் மூலிமாவோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ரெசிபி அனுப்பிச்சிங்கன்னா அந்த ரெசிபியை வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்காகவே அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி காட்டுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னாலே அது பெஸ்ட்டாக தானே இருக்கும். ஸோ அடுத்தது செஃப் சாய்ஸ், ஒரு பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து செம்மையாக சமைக்கிறாங்க, ஆனால் நம்ம வீட்டில் இன்ன தான் வந்து சவுத் இந்தியனோ நார்த் இந்தியனோ மாற்றி மாற்றி சாப்பிட்டா அந்த ஒரு திருப்தி வரமாட்டேங்குது அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபுட்டெல்லாம் நம்ம எப்போ தான் சமைக்க கற்றுக்கிறது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா செஃப் சாய்ஸில் உங்களுக்காக நாங்கள் சொல்லித்தருவோம். அடுத்தது ஃபைனல் பாட்டி வைத்தியம், பெரியவங்க சொன்னால் நம்ம நல்லதுக்காகவே தான் இருக்கும் அப்படின்னு இன்ன வரைக்கும் நிறைய பேர் வந்து கடைபிடிச்சிட்ருக்காங்க. அந்த வார்த்தைகள், அவங்க சொல்கிற வார்த்தைகள்லாம் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டாக தானே இருக்கும். ஸோ பத்மா அப்படின்றவங்க பாட்டி வைத்தியத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு முன்னோர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன சில விஷயத்த உங்களுக்காக சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாலு செக்மெண்ட்டும் நம்ம எங்கேயும் சமையல் மட்டும்தான் இருக்குது. ஒன்றுமே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ், அதாவது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இப்போ ஒரு ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், அந்த சாப்பாடுக்கு ஒரு சைட் டிஷ் செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடுவோம். இதே நம்ம அந்த ஒரு சாப்பாடுக்கு நாலு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி தாங்க நம்ம ஷோவும். உங்களுக்காகவே நாலு செக்மெண்ட்டோடு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேர்? கவிதா. கவிதா, ஏன் பயந்த மாதிரி பாக்குறீங்க? இல்லையே, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையா? கிடையாது, இந்த சிரிப்போட தான் இருக்கணும், அதனாலதான் அப்படி கேட்டேன். சோ கவிதா என்ன பண்றீங்க? ஹோம் மேக்கர். ஹோம் மேக்கர், குட். சொந்த ஊர்? சென்னை. பக்கா சென்னை? சென்னை. தமிழ் நல்லா பேசுவீங்களா? சூப்பரா பேசுறேன். சூப்பரா பேசுறேன். ஆனா பாக்க உங்களுக்கு நார்த் இந்தியன் மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, நான் தெலுங்கு. ஆக்சுவலி தெலுங்கு. ஆமா. அம்மா அப்பா? ஆமா. நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாம் இங்க? ஆமா. படிச்சது எல்லாம் என்ன? எத்ராஜ்ல படிச்சேன். எத்ராஜ் காலேஜ்ல படிச்சேன். எத்ராஜ்ல தான் படிச்சீங்களா? ஓகே, குட். எம்ஏ கார்ப்பரேட் பண்ணியிருக்கேன். வேலைக்கு எல்லாம் போற ஐடியா இல்ல? ஜாப் போயிட்டு இருந்தேன். இப்போ என்னோட டாட்டரை பாத்துக்கிறதுக்காக ரிசைன் பண்ணிட்டு வீட்லயே நான் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். வீட்ல இருந்தே ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபுட் பிளாகரா இருக்கேன். என்ன இருக்கீங்க? ஃபுட் பிளாகர். அப்படினா பிளாக்ல ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நெட்ல போஸ்ட் பண்ணுங்க? ஆமா ஆமா. blog நீங்களே கிரியேட் பண்ணிருக்கீங்களா? ஆமா ஆமா. ஓகே, குட். என்ன சைட் அது? இட்ஸ் ஆல் அபௌட் cooking blog. cookingblog.wordpress.com. ஓகே, அதுல போனா உங்க கவிதான் பேர் போட்டானே உங்களுக்கு வந்து உங்களோட ரிவ்யூலாம். ஆமா. வெரி குட். சோ அவ்வளவு இன்ட்ரஸ்ட் உங்களுக்கு ஃபுட் மேல? ரொம்ப இன்ட்ரஸ்ட். என்னோட ரெசிபி book கூட இருக்கு. நான் போட்ட ரெசிபீஸ் ஒரு புக்கா வந்திருக்கு. ஒரு புக்கா வந்திருக்கு. அந்த book என்ன பேர்? அதே தான், இட்ஸ் ஆல் அபௌட் cooking. இட்ஸ் ஆல் அபௌட் cooking. ஆமா. பரவாயில்ல, எல்லாமே இட்ஸ் ஆல் அபவுட் குக்கிங். இதெல்லாம் புக் பண்றீங்க, நெட்ல பிளாக் போய் பண்றீங்க, எல்லாம் ஓகே. வீட்ல சாப்பாடு யார் பண்ணுவாங்க? நான் தான். நீங்க தான் பண்ணுவீங்களா? இல்ல இவ்வளவு இருக்கீங்களே, சாப்பாடு வீட்ல யாரா பண்ணுவாங்க? இல்ல இல்ல, நான் தான் பண்ணுவேன். நீங்க தான் சமைப்பீங்க? வெரைட்டி வெரைட்டியா சமைப்பீங்க? ஆமா. குட். சோ இவ்வளவு இன்ட்ரஸ்ட் இருக்கு, நீங்க ஏன் படிக்கிறது மட்டும் வேற டிபார்ட்மெண்ட்ல போய் படிச்சிட்டீங்க? காமர்ஸ்ல எனக்கு இன்ட்ரஸ்ட். ஆக்சுவலி டீச்சிங் லைன்ல போனோம் தான் எனக்கு ஆசை. சோ இது வந்து சும்மா ஆரம்பிச்சது, அது இப்போ ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. சீரியஸா போயிட்டு இருக்கு. ஒரு இன்ட்ரஸ்ட் அதிகமாயிடுச்சு. இது அப்பவே தெரிஞ்சா நீங்க கேட்டரிங் கேட்டரிங் அந்த மாதிரி போய் இருப்பேன். சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல இன்ட்ரஸ்ட் இந்த மாதிரி இருக்குன்னு. சோ உங்க பசங்களுக்கு என்ன மாதிரிலாம்? ஏன் பொண்ணு வந்து இப்பதான் 5th படிக்கிறா. சோ இன்னும் கொஞ்சம் போணும், அவளுக்கு என்ன இன்ட்ரஸ்ட்ன்ற போக போக தான் தெரியும். சோ கரண்ட்லி அவ பேட்மிண்டன் கிளாஸ் போயிட்டு இருக்கா. அதுல ஏதோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டோ அதுல தான் நீங்க இன்வால்வ் பண்ணுவீங்க? ஆமா ஆமா. வெரி குட். நிறைய பேசாச்சு நினைக்கிறேன். ஸோ இனி ஃபர்ஸ்ட் நம்ம நிகழ்ச்சியில் மக்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? அவல் கேசரி. அவல் கேசரி. ஸோ எல்லாம் அவலில் பாயசம் பண்ணியிருப்பாங்க, அவல் உப்மா பண்ணியிருப்பாங்க, கேசரி கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனால் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ நான் அவங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பார்த்தது மட்டும் இல்லை, கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி சொல்லலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டதே கிடையாது. அவல் கேசரி அப்படின்னா அப்படின்ற மாதிரி ஆகிடும். இப்போ கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் அவல் வந்து இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது டக்குன்னு தேங்காய் செருவி அதில் பால் ஊற்றி
அது போட்டு சக்கரையை போட்டு ஊற வச்சு எடுத்து நம்ம ஸ்பூன்ல சாப்பிடும். அது சூப்பர். இல்ல இன்னும் வேலை மிச்சம் அவள ரெண்டு அலசி அலசிட்டு அதுல பால் ஊத்தி சக்கரை போட்டு ஊற வச்சு சாப்பிடும். இதுதான் நம்ம அவள வச்சு கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ இவங்க வந்து வித்தியாசமா அந்த அவல்ல வந்து பாத்தீங்கன்னா கேசரி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அது நல்லா வந்ததுனால தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு டெசர்ட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட்லி இப்போலாம் வந்து டெசர்ட் அப்படின்னாலே பெரியவங்களுக்கு யாரும் பெரியவங்களுக்கே செய்கிறது கிடையாது. பெரியவங்க குழந்தைங்களுக்காக தான் செய்கிறாங்க. குழந்தைங்க சாப்பிட்டா போதும், பெரியவங்க எதை சாப்பிட்டாலுமே ஓகே, பட் குழந்தைங்க ஆரோக்கியமாக சாப்பிட்ணும் சில விஷயம் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செலக்டிவாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெசர்ட் டைப்லையோ இல்லை ஜூஸ் டைப்லையோ அதெல்லாம் செய்கிறாங்க. கண்டிப்பாக அவள் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், அதனால டெசர்ட் ஸ்டைலில் செஞ்சாங்கன்னா அவங்க இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல்ல இருந்து கண்டிப்பா குட். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பார்த்துலாமா? கண்டிப்பா. ஒரு கப் அவல், ஒரு கப் சுகர், முந்திரி திராட்சை, ஏலக்காய் பொடி, கேசரி கலர், நெய். தேவையான பொருள்லாம் பார்த்தாச்சு, அடுத்த செய்முறை தான் பார்க்க போகிறோம். எங்கள் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக சொல்லித்தரவங்களை வந்து மறக்கவே மாட்டாங்க, அந்த டிஷ்ஷாக இருந்தாலும் சரி உங்களையும் சரி. ஸோ அதனால் நீங்கள் நல்லா செம்மையாக ஸ்லோவாக அழகாக நிதானமாக பண்ணிட்டீங்கன்னா மக்கள் வந்து ஃபோன் பண்ணி அன்றைக்கி சமைச்சாங்கள அவங்களே ஏன் மறுபடியும் சமைக்கக்கூடாதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போலாம் வந்து அவங்க கையில் தான் நாங்கள் பொறுப்பை கொடுத்துறோம் யார் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சூப்பராக சமைச்சிங்கன்னா இன்னொரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ குட். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் நம்ம? ஃபஸ்ட்டு அடுப்பை பார்த்து வச்சுக்கணும். அடுப்பை தான் பார்த்து வைக்கணும், ரைட்டு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம வந்து கடாய் ஹீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடாய் ஹீட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பாத்திரம் தான் யூஸ் பண்ணுமா இல்லை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவோம்? கனமான பாத்திரம் இருந்தால் அதை ஒட்டாமல் வரும். கனமான பாத்திரம் இருந்தால் பாருங்க, கேள்வி ரொம்ப முக்கியம், அதை விட ரொம்ப சூப்பராக பதில் சொல்லியிருக்காங்க. கனமான பாத்திரம் இருந்தால் தான் நம்ம செய்கிற டெசர்ட் வந்து ஒட்டாது. சில பேர்லாம் வந்து மெலிஸ் பாத்திரத்தில் செய்கிறாங்களா அடிபட்டுரும் குயிக்காக. கனமான பாத்திரம். ஓகே, ம், சரி, எடுத்துச்சாச்சு. அடுத்து நான் நெய் விட்டுட்டு நான் முந்திரி திராட்சை வறுத்து எடுக்க போகிறேன். கொஞ்சமா ஒரு ஸ்பூன். ஆமாமா. முந்திரி திராட்சை. சில பேர் டெசர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வறுத்தெல்லாம் போட மாட்டாங்க. ஆமா, அப்படியே பச்சையா போட்டுறாங்க. பச்சையா போட்டுறாங்க. லேசினஸ் தான் காரணம். லேசினஸ் தான் காரணம். சோ நான் நினைச்சா அது ஒரு டிஃபரண்ட் டேஸ்ட் கொடுக்கும் போல இருக்கு. இந்த மில்க் ஷேக்லாம் வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சின பால் போட்டா ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும், பச்சை பால் போட்டா ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அந்த மாதிரி போல இருக்குன்னு நினைச்சிருந்தேன் நான். ஓ, லேசினஸ் தான் இத்தனை நாள் காரணமா? மாடிக்கா போடுங்க. இதெல்லாம் நெய்யில் வறுத்து போட்டால் அது டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். பச்சையாக போட்டால் அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஆனால் சமைக்கும் போது அவங்கள போய் நம்ம கேள்வி கேட்க முடியாதுல்ல, ஏன் பச்சையாக போட்டீங்க அப்படின்லாம். ஏதோ டேஸ்ட் போலது நினச்சி மன்னிச்சு விட்டாங்க அவங்க. இதுக்கப்புறம் மன்னிக்க வாங்க. இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது அவையில் வறுத்து எடுக்க போகிறோம். திருப்பி நெய்யிலையா? ஆமாம், வறுத்துட்டு பொடி பண்ணணும். வறுத்துட்டு பொடி பண்ணணும். ஆமாம், இதே இதில் நெய் ஆட் பண்ண வேண்டாம். போதுமா? இதுலேயே பண்ணிடலாம். ஓகே, பட்ஜெட் டிஷ் போல இது. அதிகமான நெய் வச்சு சாப்பிடாதீங்க, கொலஸ்ட்ரால். ஆமாம், சொன்ன மாதிரி நிறைய நெய் போட்டோன்னா ஒரு மாதிரி. ஆமாம், அது பொடி பண்ண முடியாது, மொத்தையாயிடும். ஓகே, பொடி பண்ணுறதுனால லைட்டாக முந்திரி தாச்சை வறுத்து அந்த நெய்யிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்கலாம். அவல் ஸ்பெஷல் அவலா இதுனா எப்படி? இது பேப்பர் கட் பண்ணி போட்ட மாதிரி வெள்ளவலா? இல்லை இல்லை, இதுதான் ஷாப்ல. ஆமா, என் வாழ்க்கையிலே தான் ஃபர்ஸ்ட் டைம் அவல் இந்த மாதிரி பார்க்குறேன். ஸோ அவல்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆமா, ஒன்று அரிசி மாதிரி இருக்கும், அரிசி மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து டார்க் கலரில் இருக்கும், இது வந்து லைட்டாக அப்படியே. ஆமா, கொஞ்சம் மொறு மொறு ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸியில இத வறுத்து பொடி பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸியில பொடி பண்ணி எடுத்துக்கணும். எடுத்து தனியா வச்சிடலாமா? ஓகே. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைச்சி குறைகுறன்னு எடுத்து வந்து வச்சுருக்காங்க இந்த அவல். ஸோ அடுத்து என்ன மேடம் பண்ண போகிறோம்? தண்ணி ஊற்றி கொஞ்சம் இதை வேக வைக்கணும். தண்ணி ஊற்றி அவலில் போட்டு கலரணும். எது இதையா? ஆமாம். சரி, தண்ணி ஊற்றினா அது வறுத்தது எஃபெக்ட்லாம் போயிடுமே. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, இது ரவா மாதிரியே பண்ண நினச்சிக்கோங்களேன். இது அவல்னே மறந்துடுங்க.
ஓகே அவன்றதே மறந்து அரைச்சதுக்கு அப்புறம் ரவா அப்படினு மைண்ட்ல வச்சுக்கோங்க அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க டக்னி எல்லாரும் என்ன பாத்து ஏப்பா அதுக்கு நீ ரவாலயே பண்ணிரலாமே அப்படினு கேட்பாங்க அது நீங்களே பதில் சொல்றீங்க என்ன திட்டுறதுக்கு இல்ல அது அவன் வந்து நிறைய பேர் வீட்ல இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல வரும் சோ அது அவங்க வேஸ்டா தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி செய்யலாம் அவங்க அரைச்சி அவளுக்கு பதிலா பொரி இதே மாதிரி தானா பொரியில செய்ய கூடாது அவள் மட்டும் தான் இந்த மாதிரி செய்யணும் அவளே ட்ரை பண்ணிட்டீங்க பொரியில ட்ரை பண்ணலாமா பொரியில வந்து உப்பு காரம் எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி ஒரு சாட் மாதிரி சாப்பிடலாம் ஐடியா குடுறோம் பேல் பொரி சாப்பிடுறீங்க பொதுவாவே அதுதான் நம்ம பண்ணுவோம் சரி ஓகே ரவா மாதிரி பண்ணி இங்க எடுத்து வச்சாச்சு அவளுக்கு ஓகேவா இப்போ அதல தண்ணி ஊத்தி ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க தண்ணி கொதிச்சதும் அத போடணும் இத போட்டு கலரணும் கலரி சக்கரை போட்டு ஓ அதுலயே ஆட் பண்ண எல்லாமே ஒண்ணு சரி அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி ஊத்தி கொதிக்க வைப்போம் ஓகே ஒரு கிளாஸ் தண்ணி அளவா தண்ணி ஊத்திங்க தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு அடுத்து என்ன ஆட் பண்ணப் போறோம் கேசரி கலர் ஃபர்ஸ்டே கலர் போட்டுறோமா ஆமா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும் அப்பதான் ஆமா சில பேர் நிறைய இன்கிரிடியன்ட் போட்டதுக்கு அப்புறம் போட்டா நமக்கு திட்டு திட்டாயிடும்ல ஓகே தண்ணி கொதிக்கும் போது கேசரி பவுடர் வந்து நம்ம ஒரு சிட்டிங்கி போட்டா நல்ல கலர் பண்ணா தண்ணி கலர் கொஞ்சம் நல்லா அது கலர் கொந்தளிச்சிட்டு அப்படியே இருக்கும் அந்த மாதிரி இத கலரை தண்ணியில கரைச்சிட்டு ஊத்தலாம் இப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் டு டைப்ஸ் ஆஃப் மிக்சிங் அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேசரி தூள தனியா தண்ணியில வந்து கலந்தோம் அதல ஊத்துறோம் அப்படி இல்ல அப்படிங்கற பட்சத்துல தண்ணியை கொதிக்க வச்சு கூட கேசரி பொடியை அப்படியே போடலாம் அதானே டு டைப்ஸ் ஆஃப் மிக்சிங் கரெக்ட்டா சொல்றேனா கரெக்ட் ஓகே எக்ஸ்பிளனேஷன் கரெக்ட்டா கொடுத்துட்டேன் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து டைம் காலையில உங்க ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தைகளுக்கு டிபன் மதியானம் சாப்பாடு அப்புறம் நைட் டின்னர் இல்ல முடிஞ்ச ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்றதுக்கே டைம் கரெக்ட்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இதுல எப்படி இந்த மாதிரி ப்ளாக்ல உட்காரறீங்க இல்ல எனக்கு ஜஸ்ட் 1 ஹவர் தான் ஆகும் மார்னிங் 5:00 ஏந்து நான் சமைச்சு முடிச்சிடுவேன் எல்லாமே 5 மணிக்கு காலையில பிரேக்பாஸ்ட் லஞ்ச் எல்லாமே டின்னர் டின்னருக்கும் தனியா சமைக்க மாட்டேன் லஞ்ச் லஞ்ச் ஒரு வாட்டி சமைச்சா அவ்வளவுதான் அதுக்கு மேல சாப்பாடு இல்லையா வீட்ல இல்ல எப்படி அதே அதே சாப்பாடு தான் நான் நைட்டுக்கு நைட்டுக்கு ஓகே சோ மார்னிங்கே 1 ஹவர்ல எல்லாம் முடிச்சிடுவேன் நான் காலையில 1 ஹவர் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் நைட் டு 6 சாம்பார் அதிகமா ஒரு நாளைக்கு ஃபுல்லா வச்சிட்டீங்கன்னா வேற ரைஸ் மட்டுமே வச்சி 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 வச்சிடுவீங்க அத கூட இல்லன்றீங்களே ஒரே டைம்ல வச்சிருவீங்க போல இவ்வளவு பெருசா இல்ல சாதம் மட்டும் சூடா வைப்பேன் சாதம் மட்டும் சூடா வைப்பீங்க சப்போஸ் சாதம் மிச்சமாச்சுனா அடுத்த நாள் தயிர் சாதம் தான் ஸ்கூலுக்கு சாதம் மிச்சமே ஆகாது சாதம் அப்படி சாப்பிடுவீங்க அப்படி இல்ல சாதம் திட்டமா அப்படி வீட்ல எல்லாமே அளவா வச்சி சாப்பிடுவீங்க வேஸ்ட் பண்ண பிடிக்காது அந்த மாதிரி அடுத்த நாள் வச்சி அதுல ஏதோ பகோடா எல்லாம் பண்றாங்க லெஃப்ட் ஓவர் ரைஸ்ல அந்த மாதிரி எல்லாம் எனக்கு பிடிக்காது பிடிக்காது பட் காலையில செஞ்சது நைட் சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும் ஓகே நைட் செஞ்சது அடுத்த நாள் காலையில சாப்பிட்டு பிடிக்காது ஒரே டியூரேஷன் தான் ஆகுது ஆமா காலையில இருந்து நைட்க்கு 12 ஹவர்ஸ் திருப்பி நைட்ல இருந்து காலையில 12 ஹவர்ஸ் தான் ஆகுது அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி ஆயிடும் டேஸ்ட் எப்படி டேஸ்ட் வேற மாதிரி ஆயிடும் ஓகே குட் மதியான சமைச்சு நைட்க்கு சாப்பிடுங்க ஆனா நைட் சமைச்சு காலையில சாப்பிட கூடாது டேஸ்ட் மாறிடும் அப்படினு சொல்லிருக்காங்க புது ஐடியாவா போட்டுலமா போடுறேன் இறங்க தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அவல் போட்டு கலர் போறேன் இல்ல நான் கேக்க வந்த கேள்வி வேற சொல்லுங்க கலந்து முடிங்க அதுக்கு அப்புறம் நான் கேக்க இதுக்கு அளவு இருக்கா ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் எல்லாமே ஒரு கிளாஸ் தான் ஒரு கிளாஸ் அவலுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு கப் அவல் அடுத்து ஆமா இல்லையா ஓகே அப்படிதான் போகணும் அதனால நீங்க ப்ராப்பரா ஒரு அளவு எடுத்துக்கங்க இல்ல நான் கேட்க வந்த கேள்வி என்ன அப்படின்னா இவ்வளவு பிஸியான டைம்ல நீங்க புதுசா கிரியேட் பண்றீங்கல்ல டிஷஸ்லாம் ஆமா அது எப்படி கிரியேட் பண்றீங்க பொண்ணு ஸ்கூல் போயிட்டா நான் அப்புறம் ஃப்ரீ தான் சோ அந்த டைம்ல நான் ரொம்ப ப்ரௌஸ் பண்ணுவேன் புது புது டிஷ் எல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் பார்த்துட்டு அது வீட்ல ட்ரை பண்ணி ஆமா நல்லா இருந்துச்சுனா மதியான பதார்த்தம் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சுனா நைட் வரைக்கும் பதார்த்தம் தான் இல்லங்க இல்லங்க கேக்குறேன் பின்ன யார் குடிப்பீங்க சம்ஸ் சம்ஸ் நீங்களே சொன்னீங்க பொண்ணு தான் நான் எல்லாம் ஒண்ணு தானா ஆமா ஓகே குட் சோ வீட்ல டேஸ்டர்ஸ் இருக்காங்க நான் இப்போ இந்த sugar போட போறேன் இதல ஆமா போட்றேன் இது ஒரு கப் அவலுக்கு ஒரு கப் sugar ஒரு கப் அவளுக்கு ஒரு கப் சுகர் ஆட் பண்றோம் ஸ்வீட் ஓவரா தான இருக்கும்
கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் ஆஃப் போட்டா நியூட்ரலா இருக்குமா இல்ல நான் கேக்குறேன் இல்ல கொஞ்சம் சப்பனே இருக்கும் ஆஃப் போட்டா ஓகே ஓகே சோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் sugar போட்டாதான் ஆமா கரெக்டா இருக்கும் பெர்ஃபெக்ட்டா sugar patients எல்லாம் இருக்குறவங்க கம்மி பண்ணிக்கலாம் கம்மினா எப்படி சக்கர் ஏ போடாம சாப்பிடு sugar free போட்டுக்கலாம் அதல கூட செய்றாங்களே இப்போ ஸ்வீட்ஸ் எல்லாம் sugarless sweets அப்படி எல்லாம் செய்றாங்க எதுல sugarless sweets sugarless தெரியல நான் அப்படி கேள்விப்பட்டது இல்ல இல்ல ஸ்வீட்டே sugar இல்லாம செஞ்சாங்கன்னா sugarless sweet அதேமே ஸ்வீட் அப்புறம் ஆமா சும்மா சொல்லிக் வேண்டியதா நம்ம அந்த மேல நீங்க blogல ஏதா ரெடி பண்ணுங்க தெரியா ஓகே ஓகே எவ்வளவு பேர் sugar patient எல்லாம் இருப்பாங்க பாவம் அவங்க ஆசையா இருக்காதா இந்த மாதிரி அவல் ஸ்வீட் எல்லாம் சாப்பிடணும் அப்படினு சும்மா விளையாடி சொன்னேன் sugarless sweet எல்லாம் எனக்கு தெரியல நான் சும்மா விளையாடி சொன்னேன் நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல sugarக்கு பதிலா நல்லா பட் இந்த டேஸ்ட் வராது ஆமா பட் ஆனா சாப்பிடலாம் அவல் கேசரிய சாப்பிடலாம் இந்த பிரவுன் sugar சொல்றாங்கல அது கூட அது ரொம்ப நல்லது இந்த white sugar விட அதுமே அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நல்லது தான் உடம்புக்கு யார் கேக்குறா அது வந்து சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் விக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ பாக்கெட்ல எல்லாம் இது கொஞ்சம் அப்படியே திக்கா வருது பாருங்க இந்த லோ ஃப்ளேம்ல தான் குக்க பண்ணோம் அடி ஹைல வச்சு அடி புடிச்சிரோம் ஓகே பட் நம்ம தான் பாத்திரம் திக்கான பாத்திரம் தான போறோம் ஆமா ஆனாலும் அடி புடிக்குமா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகே இதெல்லாம் உங்க ஃப்ரீ டைம் என்ன பண்றீங்க மியூசிக் கேப்பேன் அம்மா கூட சாட் பண்ணுவேன் போன்ல இல்ல பக்கத்து வீடு தானே பக்கத்து வீடு தானா கல்யாணம் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் நினைச்சிருப்பாங்க பக்கத்துல கல்யாணம் கொடுத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது அச்சச்சோ ஏங்க சும்மா விளையாட்டு பண்ணுங்க சரி பிளாக்ல போடுறீங்க உங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றதெல்லாம் பாக்குறாங்க அவங்க சமைச்சு பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறாங்க இதுக்கு நீங்க கிளாஸ் எடுக்கலாமே அப்படி ஒரு ஐடியா இருக்கு பாப்போம் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்புறம் தான் எல்லாருக்கும் சொல்லி தரணும் ஓகே எக்ஸ்பர்ட் ஆகணும்னா நீங்க பிளாக் வந்துட்டீங்க எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் போட்டுட்டு வரேன் ஓகே சோ அதல ப்ளஸ் மைனஸ்க்கு அப்ரிசியேஷன்ல ரிவ்யூலயே முடிச்சோம் இதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்ததੋਂ தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போக முடியும் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் கவலைப்படாதீங்க நல்லா தான் சமைக்கிறீங்க थैंक यू கான்ஃபிடன்ட்டா சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லுங்க ஆ அதுக்காகவே நாங்க ஒரு டீம் கூப்பிட்டு வந்திருக்கோம் இங்கல பாத்துக்கிங்களா தெரியும் எனக்கு கொலத்தூர்ல தான் இருக்காங்க இல்ல அட்ரஸ்லாம் வாணங்க அவங்க எப்படி சமைக்கறாங்கன்னு பாத்தீங்களா மக்கள் கிட்ட இருந்து ரிவ்யூ எடுத்து அத வந்து அவங்க சமைக்கறாங்க குட் சோ நீங்களும் நல்லா சமைச்சீங்கன்னா இங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன் ஓகே ஓகேவா இவங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு தான் நீங்க பிரமாதமா சமைப்பீங்க அப்படினா இந்த மாதிரி நிறைய ரெசிபி எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படினா ப்ரோ இவங்கள மாதிரி ஆறதுக்கான வாய்ப்பு அதாவது ஒரு ஆங்கர் கம் ஒரு குக்கர் ஆறதுக்கான வாய்ப்பு குக்கர் விசில் குக்கர்னோ குக்கிங் ஓகே இது பாருங்க இப்போ ஆயிடுச்சு நான் ஏலக்காய் பொடி போட போறேன் இப்போ ஏலக்காய் பொடி போடுறோம் சுகரோட சேர்த்து அரைச்சிருக்கேன் சோ நிறைய இருக்குன்னு நினைக்காதீங்க ஓகே ஏலக்காய் வந்து அரைக்க முடியாது சோ மூணு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் சுகர் போட்டு அரைச்சிங்கனா சாஃப்ட்டா ஆயிடும் ஓகே சோ பிரமாதமா இன்னைக்கு நம்ம மக்களுக்காக அவல் கேசரி பண்ணிட்டு இருக்காங்க இது எதுக்காக அப்படினு கூட அவங்க சொல்லிட்டாங்க வர மாசம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வர போகுது ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வர போகுது அதனால நீங்கள் இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிடலாம் வித்தியாசமாக ஒரே மாதிரி ரெசிப்பியில் ஒரே டெசர்ட்டே நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு தான் வித்தியாசமாக சமைச்சா பிடிக்கும் இல்லையா ஸோ அதை பார்க்கறது மட்டும் இல்லாமல் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க சரியா இப்போ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நாங்கள் வறுத்த முந்திரி அண்ட் திராட்சை அப்படி ஆட் பண்ணணும்னு வைங்களேன் எங்கள் டெசர்ட் ரெடி டிஸ்பிளே ஆகிறோம் அப்படியே பாருங்க ஓகே பிரமாதமாக சுட சுட உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவல் கேசரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு அதை விட அதிகமாகவே பிடிக்கும் எனக்கு சுகர் இருக்கே நான் சாப்பிட முடியாது அப்படின்னு கவலைப்படுறாங்க கவலைப்பட்டு தான் இருக்க முடியும் என்ன பண்ணுறது நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்திருக்கணும் அப்போவே பட் எதுவும் பண்ண முடியாது இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வெள்ளத்தில் போட்டு இதை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் ஓகேவா
அவல் கேசரி அப்படினா நீங்க சக்கரை தான் போட்டு சாப்பிடணும் அப்படி இல்ல வெள்ளத்திலயும் லைட்டா போட்டு சாப்பிடலாம் இல்லனா sugar free இருக்கு அத போட்டு கூட சமைச்சு சாப்பிடலாம் அப்படி ஐடியா கொடுத்திருக்காங்க குட் இது இல்லாம எங்க மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நான் வந்து குக்கிங் வந்து ஒரு 13 இயர்ஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் கட்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் கட்டிங்ல இருந்து ஆமா வெஜிடபிள் கட்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அம்மா தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்போ வந்து கஷ்டமா இருந்தது கத்துக்கிறதுக்கு விளையாடுற வயசுல இப்படி பண்றாங்களே அப்படி இருந்தது இப்போ நிறைய டிவி ஷோஸ்லாம் பண்ணி இருக்கேன் அது ஒரு அச்சீவ்மெண்டா தான் நான் நினைக்கிறேன் அப்ப கத்துக்கிட்டோட எஃபெக்ட் தான் இப்போ இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா சமைக்க முடியுது என்னால ஒரு பிரபலமா ஆறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்ல வரல எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கு எல்லா டிவி சேனல்ஸ்ல குக் பண்றதுக்கு இல்ல அது உங்க லாங்குவேஜ் நீங்க சொன்னீங்க என் லாங்குவேஜ் பிரபலம் அப்படின்றது சோ நமக்கு தெரிஞ்ச நம்ம கத்துக்கிட்ட சில விஷயங்களை வச்சு நம்ம பிரபலம் ஆறுது அப்படின்றது ஒரு கம்மி சர்க்கிளில் தான் அதை பண்ண முடியும் பட் எந்த டேலண்ட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ராப்ளம் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும் அது என்ன ஏதுன்னு நீங்களாவே ஐடென்டிஃபை பண்ணி அதில் நீங்கள் பெரிய ஆள் ஆகிறதுக்கு என்ன வாய்ப்போ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்க இப்போ இவங்க கூட நடுவில் பேசும்போது சொன்னாங்க எனக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ரெஸ்டாரண்ட் எடுத்த உடனே பைசா இருக்கு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண முடியாது அதில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இல்லையா அப்போ தான் நம்ம ரெஸ்டாரண்ட் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது சில பேருக்கு வந்து பியூட்டி பார்லர்லாம் வைக்கணும் அந்தளவுக்கு பைசா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் வந்து பார்லர் வந்து ஷாப்பாக ஓப்பன் பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்லேயே இருந்தபடியே பண்ணுறாங்க சில பேர் வீட்டுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்னால் அவங்க வீட்டுக்கே போய் அந்த திங்ஸ்லாம் பண்ணுறாங்க பியூட்டி திங்ஸ்லாம் பண்ணுறாங்க இதுமாதிரி ஒரு ஒரு விஷயம் சில பேர் கேட்ரிங்கே பண்ணுறாங்க ஹோம் மேட் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா கேரியரில் டப்பாவாலா மாதிரி வந்து கேரியரில் கூட பண்ணுறாங்க பெண்கள் வீட்டிலேதான் போய் அடுத்து பெண்கள் வேலைக்கும் போறாங்க அப்படின்றத தாண்டி இப்ப பெண்கள் வந்து இன்டர்நெட்லயும் வந்து ஆள்றாங்க நீங்க வந்து ஒரு பிளாக் நீங்க ஓபன் பண்ணி நீங்க குக்கிங் டிப்ஸ் கொடுக்குறீங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோம் மேட் திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஹேண்ட்மேட் திங்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்றாங்க அது சேல் பண்றாங்க கம்மல்ல இருந்து எல்லாமே நிறைய விஷயங்கள் செஞ்சு இது பண்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது கேட்க இதே போல நிறைய பெண்கள் வந்து இன்னும் நல்லா நிறைய திங்ஸ் கத்துக்கிட்டு செம்மையா ரீச் ஆகும் அதுக்கு எங்க கேப்டன் டி சார்பா வாழ்த்துக்கள் முக்கியமா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஒரு அவள் வச்சு நீங்க கேசரியே செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும்னு சொன்னீங்களே அதுக்கு எங்க சார்பா வாழ்த்துக்கள் சரியா அவள் கேசரி செய்யறது எப்படின்னு ரீகேப் சொல்லுவாங்க கேட்டுங்க ஃபர்ஸ்ட் வந்து அவலை நல்லா ஃப்ரை பண்ணி ரவா பதத்துக்கு பொடி பண்ணி எடுத்துக்கணும் ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் கேசரி கலர் போட்டு இந்த வறுத்து பொடி பண்ண அவலை வந்து நல்லா போட்டு கலரணும் ஒரு கப் அவலுக்கு ஒரு கப் சுகர் போட்டு நல்லா கலரி விட்டுட்டே வரணும் முந்திரி திராட்சையை தனியாக நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும் கடைசியாக இறக்கும்போது ஏலக்காய் பொடி வறுத்த முந்திரி திராட்சையை போட்டு நல்லா கலரி எடுத்து அவல் கேசரி ரெடி எங்கள் வீட்டு சமையலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் 9840004205